வணக்கம். இன்னைக்கு நம்ம வராக சுவாமியுடைய பல சிறப்புகள் குறித்து பார்க்க போறோம். அதோடு கூடுதல் இணைப்பாக மிக முக்கியமான ஒரு வராகர் மூல மந்திரத்தையும் வராக சரம ஸ்லோகம்ங்கிற சக்தி வாய்ந்த வராகர் ஸ்லோகத்தை உரிய விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வராக புராணத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். சில அரசர்கள் எல்லாருக்கும் தெளிவு வரணுங்கிறதுக்காக பூமி உருண்டைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2555 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்கத்தில் பிறந்த மிகப்பெரிய அறிஞர், அறிவியல் விஞ்ஞானி, அறிவியல் அறிஞர், அறிவியல் ஆராய்ச்சியாளர், இப்படி பல முகங்கள் உண்டு பிதாகரசுக்கு. அவர் கொடுத்த பிதாகரஸ் சேர்த்ததான் இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். அவர் குட் சயின்டிஸ்ட் பிளஸ் மேத்தமெட்டிஷியன் ரெண்டும். அந்த பிதாகரஸ் எங்க படிச்சாருன்னா அன்றைய காசி சர்வகலாசாலையில. இதை யாரும் ஒரு காசி பண்டிட் சொல்லல, வால்டர் பர்கெட்டுங்கிற ஜெர்மானி அறிஞர், லோர் அண்ட் சயின்ஸ் இன் ஏன்ஷியன்ட் பிதாகாரிசம் அப்படிங்கிற நூல்ல இதை பத்தி ஆதாரத்தோட எழுதியிருக்கார். பிதாகரசுக்கே பூமி உருண்டைங்கிறத நீ கத்துக் கொடுத்தது யாருன்னா நம்ம இந்தியர்கள். அன்னைக்கு நாலந்தா பல்கலைக்கழகம், காசி சர்வகலாசாலை, தட்சசீலம், இந்த மாதிரி பல பல்கலைக்கழகங்கள் இன்னைக்கு பாரத தேசத்துல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருந்திருக்கு. எப்போ 2500, 3000, 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த அளவு நம்ம மோஸ்ட் டெவலப்டு, மோஸ்ட் அட்வான்ஸ்டு. இன்னைக்கும் எவ்வளவோ பழமையான வராகர் திருவுருவங்கள் மகாபலிபுரம் மாதிரியான இடங்கள்ல தொண்ட தொண்ட கிடைச்சிட்டு இருக்கு. 2000 வருஷம், 3000 வருஷம் அதெல்லாம் கடந்து அந்த வராகர் திருவுருவத்துல பார்த்தா அந்த வராகருடைய கொம்புல பூமி உருண்டை வடிவத்துலதான் இருக்கும். பூமி உருண்டைங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பின்ன எப்படி பாய் மாதிரி சுருட்டி கடலுக்கடியில் அசுரன் கொண்டு போனான் அப்படின்னா, அறிவியல் என்ன சொல்றதுன்னா, நாசா மாதிரியான பல அமைப்புகள் சொன்ன விஷயம், 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பெரிய மகாப்பிரளயம் மாதிரி பூமியில வந்திருக்கு. இந்த பூமியில இருக்கிற எல்லா தண்ணியும் அப்படியே வேப்பரா ஆவியா ஆயிடுத்து. ஆல்மோஸ்ட் ஆல் லைஃப் ஆன் எர்த் வாஸ் வைப்ட் அவுட் 2 பில்லியன் இயர்ஸ் எகோ, 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி மொத்தமா எல்லாருடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போய் பூமியில இருக்கிற எல்லா தண்ணியும் ஆவியாகி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பூமி உருவாயிருக்கு. ஆனா எந்த காரணத்தினால அப்ப பூமியில அப்படி ஒரு அழிவு வந்தது, அப்புறம் அந்த அழிவு சரியாகி இன்னைக்கு பூமியில இத்தனை கோடி மக்கள் செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத அறிவியலால விளக்க முடியல. பட் 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒண்ணு வந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற லெவலுக்கு அறிவியல் இப்ப கிட்ட வந்திருக்கு. நம்ம இந்து மதம்னு எடுத்துட்டா இந்த மகா மந்திரம், மகா கல்பம், இந்த மாதிரி பல கால்குலேஷன்ஸ் இருக்கு. பிரம்மாவுடைய ஆயுள் இங்க ஒரு நாள்னா, செவ்வாய் கிரகத்துல வந்து எவ்வளவு நாள் அது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அன்னைக்கே நம்ம ஆட்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப டெக்னிக்கலான விஷயம், அதை பத்தி நம்ம தனித்தனியாவே அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ இன்னைக்கு இந்த டாபிக் வராகர் பத்தி, சோ இதுலயே நம்ம வந்து போயிட்டு இருப்போம் ரொம்ப டைவர்ட் ஆகாம. அந்த மாதிரி வராக அவதாரம்ங்கிறது நம்ம புராண கணக்குப்படி இந்த மன்வந்திரம், மகாகல்பம், இந்த இதெல்லாம் இப்படி பார்த்தா 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனது அப்படின்னு புராண கணக்கு சொல்றது. சயின்ஸும் என்ன சொல்றது, 20 கோடி வருஷங்களுக்கு முன்னால பூமியில ஒரு பெரிய அழிவு வந்தது, ரெண்டும் ஒன்னா சிங்க் ஆகுதா. இத வந்து கேஸ் தியரி, எப்படி வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். சரி, அப்படி ஒரு அசுரன் வந்து பூமிய பாய் மாறி சுருட்டி கடலுக்கடியில வச்சானோ, அதுக்கப்புறம் கடவுள் அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்ட உருவம் எடுத்து பூமியை காப்பாத்தினார் அப்படிங்கறதும், இது அறிவியல் பூர்வமா உன்னால நிரூபிக்க முடியுமா? உடனே சில பேர் கேட்கலாம். கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவோ அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் அறிவியல் பூர்வமா நிரூபிக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்ல ராசா. எந்த கோவில் கும்பாபிஷேகம்னாலும் கும்பாபிஷேகத்துடைய நிறைவு பகுதியான பூர்ணாவதியில கருடன் கோபுரத்தோட உச்சியை வந்து வட்டமிடுறது. கழுகுல ஒரு வகைதான் கருடன், அது எப்படி கரெக்டா கும்பாபிஷேகத்தோட நிறைவு பகுதியில வருதுங்கிறது இதுவரைக்கும் அறிவியல் விளக்கினதே கிடையாது. கேட்டா அதுக்கு என்னெல்லாமோ சில காமெடியா சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து விளக்கமே கிடையாது. அந்த மாதிரி சங்கரன் கோவில்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி, இப்ப இன்னொரு உதாரணத்தை சொல்றேன், கும்பாபிஷேகம் பார்த்தாச்சு, இப்ப அடுத்து வந்து ஜீவசமாதிகள் பத்தி. சங்கரன் கோவில்ல இருந்து 20-22 கிலோமீட்டர் தள்ளி பாறைப்பட்டின்னு ஒரு கிராமம், அங்க ஏதோ ஒரு வேலைக்காக பூமியை தோண்டி இருக்காங்க சிவனையான்னு ஒரு சித்தர் ஜீவசமாதி. கல்வெட்டு பார்த்தா 155 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவசமாதியில் இருக்க, அவர் உடம்பு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அவர் உடம்பு மேல எந்த ரசாயனம் உப்பு கூட தரவல, நாடி துடிப்புல இருந்து எல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கு, அதான் ஆச்சரியம். பயந்து போன அந்த ஊர் மக்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்த மூடி அவருக்கு வந்து அங்க ஜீவசமாதி கோவில் கட்டி வழிபாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி 4 இடங்கள்ல நடந்திருக்கு. அமெரிக்கால ஃபாஸ்டன்ல பரமஹம்ச யோகானந்தர் இதே மாதிரி ஒரு அற்புதத்தை பண்ணார். 30 நாளைக்கு மேல என் உடம்ப ஓபனா வைங்கடா அப்படின்னார். அவரோட சிஷியர்களும் வச்சாங்க, அவரோட உடம்புல இருந்து பேட்ஸ்மெல்லே வரல, தாமரப்பூ வாசனை, அந்த மாதிரி இன்னும் பலவிதமான நறுமணங்கள் வந்தது. இதெல்லாம் சயின்ஸ் விளக்க முடியுமா? சமீபத்துல நடந்த ஒரு உதாரணம், அந்த பரமஹம்ச யோகானந்தா எழுதிய புத்தகம் தான் ஆட்டோபயோகிரபி ஆஃப் யோகி. அது மூலமா தான் மகாவதார் பாபாஜியை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. பாபா படம் நீங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் என்ன பல பேர் கேள்விப்பட்ட படம் அது. சரி, இப்ப நம்ம இந்த வராக டாபிக் உள்ள வருவோம்.
அந்த ஜீவசமாதிகளுடைய அதிசயங்கள் என்ன, எப்படி பல ஆண்டுகளாயும் சித்தர்களுடைய உடல் வந்து கெடாமல் இருக்கு அப்படிங்கிறது, அதுவும் ஒரு பெரிய டாபிக். இதையும் நம்ம தனித்தனியா பார்க்கணும், தனி வீடியோவா பார்க்கலாம். இப்ப இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி அறிவியலால நிரூபிக்கப்பட முடியாத விஷயங்கள் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு, ஆமா உண்மை, ஆனா ஏன் நடக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு அறிவியல் சொல்ற விஷயங்கள் நூத்துக்கும் மேல ஆயிரத்துக்கும் மேல இப்ப நம்ம கண் முன்னால இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த புராண கதை இல்ல நாங்க இத நம்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னா, நீ நம்பாத, உன்னை நம்ப சொல்லி யாரும் சொல்லல, ஆனா அறிவியல் பூர்வமா இதை எந்த அளவு விளக்க முடியுமோ விளக்கியாச்சு. பூமி உருண்டையாதான் இருக்கும், ஆனா பூமி ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம் இவ்வளவு வாயுக்களால ஆனது. இந்த வாயுக்கள் தான் பூமிக்கு இந்த வடிவத்தை கொடுத்துருக்கு. பலூன்ல காத்து போனா என்ன ஆகும், புஷ்ஷுனாகும். பூமி உருண்டைதான், ஆனா பூமியில இருக்கிற எல்லா காத்தும் புஷ்ஷுன்னு போய் பூமியில இருக்கிற எல்லா தண்ணியும் நீராவியானா தட்டையா ஆகும், காத்து போன பலூன் மாதிரி. அப்ப ஒத்த, அதுவும் அவ்வளவு சக்தி வாய்ந்த அசுரன், ஏன் தூக்கி அதை ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு சமுத்திரத்துக்கு அடியில ஒளிச்சு வைக்க முடியாது? இப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வராக புராணம் சம்பந்தமா நிறைய பேருக்கு மனசுல இருந்த சந்தேகத்தை எந்த அளவு அறிவியல் பூர்வமாக விளக்க முடியுமோ விளக்கியாச்சு. இப்போ வராக வழிபாட்டை ஏன் பண்ணணும், அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத ரெண்டாவதா பார்ப்போம். ஒரு காலத்துல திருவிடந்தைங்கிற மகாபலிபுரம், திருப்பதி, ஸ்ரீவல்லிபுத்தூர், இப்படி எந்த இடம் பார்த்தாலும் இங்க வராகர் வழிபாடுதான் முதல்ல இருந்திருக்கு, பின்னால சுருங்கி போச்சு, அதுதான் ரொம்ப தவறு. இன்னைக்கு வராகி வழிபாடு கொஞ்சம் ஓரளவு ஃபேமஸ் ஆயிருக்கு, ஓகே ஆகட்டும், வேணாங்கல. பூமியுடைய இன்னொரு அம்சம், பூமாதேவியுடைய இன்னொரு அவதாரம் தான் வராகி. அந்த பூமாதேவிக்கே இன்னைக்கு பிரச்சனை வந்தப்போ காப்பாத்தினது வராகர். இப்போ நம்ம வராகி வழிபாட்டுக்கு கொடுக்கற முக்கியத்துவம், இந்த கடவுள் பெருசு அந்த கடவுள் சின்னது நான் சொல்ல வரல, வராகி வழிபாட்டு கொடுக்கற முக்கியத்துவம் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி முக்கியத்துவத்தை அந்த வராகிக்கு பிரச்சனை வந்தப்ப காப்பாத்தின வராகருக்கு கொடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. வராக வழிபாட்டை நம்ம அதிகம் பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த பல பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்துடலாம். இப்போ இந்த கொரோனா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியுது, உண்மைதான், ஆனா இதனால பல 1000 கோடி பல 1000000 கோடி செலவு பண்ணியும் சுத்தப்படுத்த முடியாத கங்கை, யமுனை மாதிரியான புனித நதிகள்லாம் இந்த லாக்டவுன்னால நிறைய ஃபேக்டரிகள் மூடப்பட்டு கழிவுகள்லாம் இதுல கலக்காம இப்ப சுத்தமா இருக்கு. ஓசோன்ல ஓட்ட பெருசாயிட்டே போறது, அண்டார்டிகால பனி உருகிட்டே போறது, பூமி அழிவை நெருங்கி கொண்டிருக்கு அப்படின்லாம் நம்ம பயந்தோம். இந்த 3 மாசம் 4 மாசம் கிட்டத்தட்ட உலகம் ரொம்ப பெரிய அளவுல இயங்காம, இந்த விமான போக்குவரத்து மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம ஸ்டாப் ஆனதுல அப்படியே குளோபல் வார்மிங் பெரிய அளவுல கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால இந்த பூமியுடைய ஆயுள் கொஞ்சம் கூடி இருக்கு. நமக்கு இந்த கெட்டது மட்டும் தெரிகிறது, இந்த கெட்டதுக்குள்ள எவ்வளவு நல்லது இருக்கு பாருங்க. கடவுள் பண்ற எந்த ஒரு விஷயத்திலயும் சில காரண காரியங்கள் இருக்கும், எந்த நல்லதுலயும் சில கெட்டதுகள் இருக்கும், எந்த கெட்டதுலயும் சில நல்லது இருக்கும். புயல் வந்தா கூட அதனால மழைங்கிற நல்லது இருக்கு. இப்படி எதிரியுமே நல்லது கெட்டது இருக்கு. சூரிய வெளிச்சம் இல்லாமையும் நம்மளால இருக்க முடியாது, ஆனா அந்த சூரிய வெளிச்சத்திலயும் சில கெடுதல்கள் இருக்கு. மழை இல்லாம நம்மளால இருக்க முடியாது, ஆனா அந்த மழையிலயும் சில கெடுதல் இருக்கு. எந்த நல்லதுலதான் கெடுதல் இல்லை, எந்த கெடுதல்லதான் நல்லது இல்லை, எல்லாம் கலந்ததுதான் இந்த உலகம். முழுக்க முழுக்க நல்லதாவே இருக்கணும்னா எதுவுமே கிடைக்காது. இந்த மாதிரியான ஆபத்தான நேரங்கள்ல நம்ம பண்ண வேண்டிய சில வழிபாடுகள்னு இருக்கு. அதான் அன்னைக்கு திருகோஷ்கியூர்ல அவ்வளவு ரகசியமா இருந்த ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை உலக மக்களுக்கு தெரியப்படுத்தினார் ராமானுஜர், அது ஒரு பெரிய சேவை. அந்த மாதிரி இன்னைக்கு சில பேர் வந்து வராக வழிபாட்டுடைய முக்கியத்துவத்தை வெகுஜன மக்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சில பேர்ல அடியேனும் ஒருவனா என்ன செய்யணுமோ அதை மக்களுக்கு டெலிவர் பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப இந்த வராக வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கல்பமே ஸ்வேத வராக கல்பம். பூமியை காப்பாத்துறதுக்குமே விஷ்ணு எடுத்த அவதாரம் தான் வராக அவதாரம். நம்ம கேட்கலாம், எல்லா அவதாரங்களையும் விஷ்ணு தானே எடுத்தார், எல்லாம் விஷ்ணு தானே, வராக அவதாரத்துக்குன்னு தனியா ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னு? கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு, ஆமா இருக்க. பசுவோட உடம்பு முழுக்க பால் இருக்கு, ஆனா பசுவோட முடிய பிடிச்சு இழுத்தா பால் வராது, மடிய பிடிச்சு இழுத்தாதான் பால் வரும். அந்த மாதிரி கடவுள் எல்லா இடங்கள்லயும் இருந்தாலும் குறிப்பிட்ட சில இடங்கள்ல சில விசேஷ சக்திகள் தான் மடியிலேருந்து பால் வர மாதிரி. அந்த மாதிரி விஷ்ணு தான் எல்லா அவதாரங்களையும் எடுத்திருக்காரு, தசாவதாரம்னு சொல்றோம். ஆனா வராக அவதாரம் தசாவதாரத்துல வருது, ஓகே. ஹயக்ரீவ அவதாரம் வரல, அதுவும் முக்கியமான அவதாரம், ஏன்னு தெரியல. ஹயக்ரீவ அவதாரம், மோகினி அவதாரம் மாதிரி மற்ற அவதாரங்கள்லாம் சேர்த்தா ஒரு 24 அவதாரங்கள் விஷ்ணு எடுத்திருக்கார், தன்வந்திரி, அது எவ்வளவு முக்கியமான அவதாரம். அந்த மாதிரி இந்த 24 அவதாரங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வராக அவதாரம், ஏன்னா பூமியை காப்பாத்துறதுக்குன்னே எடுக்கப்பட்ட அவதாரம். அதை நம்ம அவசியம் பண்ணணும். ஒரு காலத்துல இந்தியா முழுக்க வராக வழிபாடுதான் பிரதானமா இருந்திருக்கு, அது பின்னால சுருங்கி இருக்கு. சுருங்கி போன அந்த விஷயம் மறுபடியும் விரிஞ்சா
நிச்சயமாக ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக இந்த நாட்டுக்கு இருக்கும், முக்கியமா உங்க வீட்டுக்கு இருக்கும். அதனால எந்த அளவு வராக வழிபாட்டை அதிகமாக்க முடியுமோ அதிகமாக்குங்க. வழக்கமா நீங்க பண்ற பூஜைகள் மற்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கலாம், அதோட வராக வழிபாட்டை எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். இந்த வராக வழிபாட்டை செய்யறதுக்கு என்ன ஸ்லோகத்தை சொல்லணுமோ என்ன மந்திரத்தை சொல்லணுமோ அததான் இன்னைக்கு அடியேன் சொல்ல போறேன். இந்த வராக வழிபாட்டை பக்தியோடு செய்ய செய்ய கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத பல அற்புத சக்திகள் சில சித்துக்கள் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லப்படுறது. நமக்கு அது தேவையில்லை, நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும். வராக வழிபாட்டுடைய முக்கியமான சிறப்பு என்னன்னா, வராக வழிபாட்டுடைய முக்கியமான சிறப்பு இத பண்ண பண்ண வாழையடி வாழையா உங்க வம்சம் விருத்தியாயிட்டே இருக்கும். தொடர்ந்து வராகர் வழிபாட்டை செய்யற ஒரு குடும்பத்துல வாரிசு இல்லாம போச்சு இல்ல மொத்தமா அழிஞ்சு போனதுன்னு வரலாறே கிடையாது. அதுதான் இந்த வராக வழிபாட்டுடைய முக்கியத்துவம். மைசூர் அரண்மனையை பாருங்க, திருவிதாங்கூர் அரண்மனையை பாருங்க, இந்த மாதிரி பல போராட்டங்களை சந்திச்சு இன்னைக்கும் சர்வைவல் பண்ணிட்டு இருக்கிற ராஜ குடும்பங்கள் இந்த அரண்மனையில பார்த்தா வராகர் கோவில் இருக்கு. அந்த வராக வழிபாடு, ஸ்வேத வராக வழிபாடு அவங்களை காப்பாத்தின்னு இருக்கு. ராஜால இருந்து ஆரம்பிச்சு சாமானிய நிலையில இருக்கிற மனிதன் வரைக்கும் எல்லாரையும் இந்த வராக வழிபாடு காப்பாத்தும், ப்ரொடெக்ட் பண்ணும். அப்பேற்பட்ட வராக வழிபாட்டுக்குரிய முக்கியமான மூல மந்திரம் ஸ்லோகத்தை இப்ப பார்ப்போம். இந்த வராகர் மூல மந்திரம், வராக ஸ்லோகம் ரெண்டுமே பின் கமெண்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க. இன்னொன்னு, இந்த வராகருடைய அருள் இருந்தாதான் இது படிச்சா உடனே உங்களுக்கு மனப்பாடமாகும். எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் பவர் இருந்தாலும், சில பேருக்கு 4 தடவை 10 தடவை பார்த்தாலே மனசுல பதிஞ்சிடும், சில பேருக்கு 1000 தடவை சொன்னாலும் மனசுல பதியாது. சோ என்ன பண்ணணும், எப்போ உங்களுக்கு சித்தி ஆகணும்னு விதி இருக்கோ அப்பதான் சித்தி ஆகும். அதுதான் இதுல இருக்கிற மிஸ்டீரியஸ். சோ மனப்பாடம் ஆற வரைக்கும் தொடர்ந்து படியுங்கள். பின் கமெண்ட்ல அந்த மந்திரத்தை படிக்கிறது பின்னால பாத்துக்கலாம். இப்ப உடனே கமெண்ட் பக்கம் போயிட வேணாம், முதல்ல இந்த வீடியோ பாருங்க. வராகர் மூல மந்திரத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓம் நமோ பகவதே வராக ரூபாய பூர்பவ சுவபதையே பூபதித்துவம் மே தேகிதாபய ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே வராக ரூபாய பூர்பவ சுவபதையே பூபதித்துவம் மே தேகிதாபய ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே வராக ரூபாய பூர்பவ சுவபதையே பூபதித்துவம் மே தேகிதாபய ஸ்வாஹா. இதான் வராக மூல மந்திரம். அடுத்து வராக சரம ஸ்லோகம்ங்கிற ஸ்லோகத்தை இப்ப பார்க்க போறோம். இந்த வராக சரம ஸ்லோகம் வராகரே பூமாதேவிக்கு உபதேசம் பண்ணது. ஓம் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரக தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் து காஷ்ட பாஷாண சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். நல்ல உச்சரிப்ப கவனிங்க. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரக தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் து காஷ்ட பாஷாண சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். இதனுடைய அர்த்தம் என்ன, எவன் உடம்புல தெம்பு இருக்கிறப்போ இள வயதுல என்ன நினைக்கிறானோ, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரக, நரனா மனிதன், உடம்புல தெம்பு இருக்கிறப்பயே ஸ்திதே மனசி மனசுல எவன் ஒருவன் என்னை நினைக்கிறானோ அவனுக்கு உடம்பு முடியாம முதுமையில அவன் உடல் வலுவிழுக்கும் அந்த நேரத்துல அவனை நான் நினைப்பேன். இளமையில் உடலில் தெம்பு இருக்கிறப்பயே என்னை எவன் நினைக்கிறானோ அவனுக்கு முதுமை வந்து அவன் உடலில் வலுவிழக்கும் அந்த நேரத்தில் அவனுக்கு தெம்பு இல்லாமல் போகும் அந்த நேரத்தில் அவனை நான் நினைப்பேன் வராகர் சொல்றார்னா, இது என்ன மாதிரியான ஒரு மந்திரம் பாருங்க. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரக தாது சாமிய ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் தோ காஷ்ட பாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. இத்தகைய இந்த அருமையான வராக சரம ஸ்லோகத்தை எந்த அளவு நீங்க சொல்றீங்களோ அந்த அளவு உங்களுடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும், அழியும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னொன்னும் இருக்கு வராக கவசம், அது கொஞ்சம் பெருசு, தனியாவே பார்ப்போம். இந்த வராக கவசத்துல என்ன ஸ்பெஷல்னா, கந்த புராணத்துல இந்த வராக கவசம் வருது, அதுதான் இதோட ஸ்பெஷல். ஸ்கந்த புராணம் 4வது அத்தியாயம் சிவபெருமான் நேரடியா பார்வதி தேவிக்கு உபதேசிக்கிறார்.
ஸ்ரீமுஷ்ணம் க்ஷேத்திரத்தை பத்தியும் வராகருடைய பெருமையை பத்தியும். இந்த வராக கவசம் சொன்னா குஷ்டம் முதலான கொடிய நோய்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு சத்ரு தொல்லைகள் வரைக்கும் எல்லாம் சரியாகும்னு சிவனே வாக்குறுதி கொடுக்கிறார். நம்ம இந்து மதம்னு எடுத்துட்டீங்கன்னா பல சைவ புராணங்கள்ல விஷ்ணுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பத்ம புராணம், பாகவத புராணம், ராமாயணம்னு எதை எடுத்திருந்தாலும் வைஷ்ணவ புராணங்கள்ல நிறைய சிவனோட பெருமைகளும் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இந்த சைவ வைணவ பேதம்லாம் கிடையாது, ஒரே குடும்பம், சனாதன தர்ம குடும்பம். இந்த பேதம்லாம் பின்னால வந்தது, அதை புரிஞ்சுக்கணும். இந்த விஷ்ணு வழிபாடு அப்படிங்கறதுல இந்த வராக வழிபாடுங்கிறது ஒரு முக்கியமானது, தலையாயது. வராக வழிபாட்டை எல்லா இந்துக்களுமே காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த நேரத்துல பண்ணணும். அந்த வராக வழிபாட்டுக்குரிய மூல மந்திரம் ஸ்லோகத்தை இப்ப கொடுத்தாச்சு. வராக கவசம் ரொம்ப பவர்ஃபுல். லிப்கோ பப்ளிகேஷன் மாதிரியான பதிப்பகங்கள் அந்த வராக கவசத்தை புக்காவே போட்டு விற்கிறாங்க. 20-30 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். வராக கவசத்தை யூடியூப்ல கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம். மந்திரா சயின்ஸ்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் வராக கவசத்தை அப்லோட் பண்ணிருக்காங்க. 13 நிமிஷம் ஆகும். 1.3 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. 7 இயர்ஸ் பிஃபோர் அவங்க தான் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் வராக கவசத்தை அப்லோட் பண்ணாங்க. டைம் கிடைக்கிறப்ப கேளுங்க. அதே மாதிரி இப்ப வராக சரம ஸ்லோகம் சொன்னேன்ல, சுஸ்பஸ்தே சரீரே சதியோ நரக தாது சாமிய ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் து காஷ்ட பாஷாண சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதி. ஜெயந்தி ஸ்ரீதரன்கிற மியூசிஷியன் இத ராகத்தோட அதே சமயத்துல இந்த மந்திரத்துடைய அந்த அக்ஷரமும் மாறாம அழகா ஒரு வீடியோவா போட்டிருக்காங்க. டைம் கிடைக்கிறப்ப அதையும் கேட்டு பாருங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் உங்க வாய்ஸ்ல கிடைக்கிறது. என்னது, நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க ஆனா மந்திரா சயின்ஸ்னு இன்னொரு யூடியூப் சேனல பேர் சொல்றீங்க. அதுக்கப்புறம் ஜெயந்தி ஸ்ரீதரன் ஒருத்தங்க வந்து வராக சரமஸ்லோகத்தை அழகா ராகத்தோட கொடுத்துருக்காங்க பாட்டு பாடி, அதை கேளுங்கன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி மத்த யூடியூப் சேனல்ஸ்க்கு நீங்க உங்க யூடியூப் சேனல் மூலமா பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சில பேர் கேட்கலாம். நம்ம பேர் வாங்கி என்ன ஆப்போறது, நல்ல விஷயங்களை நிறைய பேர்த்த கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் யூடியூப்ல நான் வீடியோஸே போட ஆரம்பிச்சேன். 2015ல இருந்து ஐ திங்க் இதைத்தான் ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கேன். பின்ன வழிகாட்டி ஜோதிடரோட மகனும் வழிகாட்டியா இருக்க வேண்டாமா சில விஷயங்களுக்கு? அதனால எது இருக்கிறதுலயே பெஸ்டோ, எந்த இடத்துல பெஸ்ட் கிடைக்கிறதோ அதை வழிகாட்ட வேண்டியது என்னுடைய கடமை. அதைத்தான் வந்து இதுல பண்ணிருக்கேன். சோ வராக அவதாரத்துடைய சிறப்பு, அந்த வராக அவதாரத்தை அறிவியல் பார்வையிலையும் பார்த்தாச்சு. வராக வழிபாட்டுல முக்கியமான மூல மந்திரம் அண்டு வராக சரம ஸ்லோகம் ரெண்டுத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. இது ரெண்டுத்தையும் நீங்க எந்த அளவு ஃபாலோ பண்ண முடியுமோ ஃபாலோ பண்ணுங்க. இப்போ எல்லாத்துக்குமே நம்ம தமிழ்நாடு முன்மாதிரியா இருக்கு. சிப்பாய் கழகத்துல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் முன்மாதிரியா இந்த தமிழகம் இருந்திருக்கு. இப்ப ஏதோ சில ஆண்டுகளா பின்மாதிரியா இருக்கு, ஏன்னு தெரியல. மறுபடியும் நம்ம கொஞ்சம் முன்மாதிரியா வரத்துக்கு பாக்கிறோம். இந்த வராக வழிபாடு இந்தியா முழுவதும் பரவணுங்கிறது ஆசை. அதுக்கு முதல் துவக்கமா இந்த தமிழ்நாடு இருக்கட்டுமே, தென் மாநிலங்கள் இருக்கட்டுமே, அப்படிங்கறதுக்காக தான் அந்த வராக வழிபாட்டுடைய சிறப்புகள், முக்கியத்துவங்கள், வராக மந்திரம், வராக சரம ஸ்லோகம் எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசினேன். இதை நீங்க வெறும் பார்த்துட்டு போறதோட நிறுத்தாம தினமும் இன்னிலிருந்து இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கிற வராக மூல மந்திரத்தையும் வராக சரம ஸ்லோகத்தையும் படிக்க ஆரம்பிங்க. பின் கமெண்ட்ல இருக்கு, மறந்துடாதீங்க. இதை நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம எத்தனை பேருக்கு இதை ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. வராகருடைய அருள் அருட்கடாட்சம் எல்லாருக்கும் பரவட்டும். ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ பகவதே வராக ரூபாய பூர்புவ சுவபதையே பூபதித்துவம் மே தேகிதாபதையே ஸ்வாஹா. ஓம் வராக பெருமானே சரணம்.